தந்தையை இழந்த பிள்ளைகள் யாரோடு செல்வது, அவர்களை யார் பார்ப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு பெருமதியான ஒரு விடயத்தை சொன்னார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்றுதான், எங்களுடைய குடும்பத்திலே அல்லது எங்களுடைய ஊரிலே எங்களுடைய மகல்லாவிலே இருப்பார்கள் ஐதாம், யத்தீம்கள் இருப்பார்கள். யத்தீம்கள், தந்தையை இழந்த பிள்ளைகள் இருப்பார்கள் அல்லது கணவனை இழந்த விதவை பெண்கள் இருப்பார்கள். இவர்களையும் அந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படுத்த வேண்டும். நான் இருக்கின்றேன், எனக்கு பிள்ளை இருக்கின்றது, பிள்ளையோடு நான் சந்தோஷங்களை என்ன செய்கின்றேன், பிள்ளையோடு சந்தோஷங்களை நான் என்ன செய்கின்றேன், பரிமாறிக்கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளை என்னோடு மஸ்ஜிதுக்கு வருகின்றது, தொழுகின்றது, சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கின்றது, பசாருக்கு நான் அழைத்துச் செல்கின்றேன், பெருநாளுடைய தினத்திலே கடைகளுக்கு அழைத்துச் செல்கின்றேன், பொருட்களை வாங்கி கொடுக்கின்றேன். ஆனால் தந்தையை இழந்த பிள்ளைகள் யாரோடு செல்வது, அவர்களை யார் பார்ப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு பெருமதியான ஒரு விடயத்தை சொன்னார்கள். சொன்னார்கள், அன வகாஃபிலுல் யதீம் ஃபில் ஜன்னா, அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னா, நானும் இந்த யதீமை பராமரிக்க கூடியவரும் சுவர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். இரண்டு விரல்களை இணைத்து சொன்னார்கள், காஃபிலுல் யதீம், யதீமை பராமரிக்க கூடியவரும் நானும் சுவர்க்கத்திலே இப்படி இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று எத்தனை யத்தீம் பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லாமல், படிப்பறிவு இல்லாமல் அவர்களை பாதுகாக்க முடியாத அளவுக்கு ஊர்களிலே சென்றிருக்கின்றார்கள் என்றால் அந்த குடும்பத்தவர்கள் அதற்கு பொறுப்பாக இருப்பார்கள். அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். ஊருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஊர் தலைமைகள் பொறுப்பு கூற வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாளிலே என்னுடைய ஊரிலே அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திடத்திலே இருக்க வேண்டும், ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். அவர் பார்க்க வேண்டும், என்னுடைய ஊரிலே எத்தனை விதவை பெண்கள் இருக்கின்றார்கள், எத்தனை யத்தீம்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கான உதவிகளை எப்படி நாம் வழங்க வேண்டும் என்பது அவர்களிடத்திலே அந்த திட்டமிடல் இருக்க வேண்டும், அந்த கணக்கு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் பார்த்து அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.